வணக்கம், ஸ்ரீதரன் பேசுகிறேன். இப்போது நீங்கள் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ், ரஸ்டாக்ஸினுடைய ரெஸ்ட்லெஸ்னஸ், ஆர்சனிக்கும் ரெஸ்ட்லெஸ்னஸ், அப்புறம் அக்வனைட் ரெஸ்ட்லெஸ்னஸ், இப்போ வந்து இதில் வந்து சொல்கிறாங்க இப்போ மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ் அண்ட் ஃபிசிக்கல் ரெஸ்ட்லெஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இது மென்டல் ரெஸ்ட்லெஸ்னஸ் எப்படி இருக்குது, இந்த ஃபிசிக்கல் ரெஸ்ட்லெஸ்னஸ் இந்த ரஸ்டாக்ஸில் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்ல முடியுமா? அந்த ஒரு மருந்து பார்த்தோம் இல்லை மூணுத்தையும் கம்பேர் பண்ணி கூட சொல்லலாம். என்ன ஆர்சனிக் ஆல்பம் எதனால ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆறாங்க? அவங்களுக்கு என்ன ஆகும்? தன்னை சுத்தி இருக்கவங்களை எவனே நம்ப முடியாது, திருடங்கியா இருக்காங்க, எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவாங்க, இன்செக்யூர்டா ஃபீல் பண்றோம், இவ்வளவுதான். இதனால ரெஸ்ட்லெஸ்னஸ் வருது. ரெஸ்டாக்ஸுக்கு என்ன ஆகுது? ஆக்டிவிட்டி, ஆக்டிவிட்டிங்கிறது எதனால, எதை மையப்படுத்தி இருக்கு? லிம்ஸை மையப்படுத்தி இருக்கு, கால்களை மையப்படுத்தி இருக்கு. அதனாலதான் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் ஃபீட்ல மிக முக்கியமானது ரெஸ்டாக்ஸ். இம்மப்பில் ஆனீங்கன்னா முடிஞ்சிச்சு, வீட்டுக்குள்ள முடங்கி இருந்தீங்கன்னா நோய் அதிகமா இருக்கும், ரெஸ்டாக்ஸ் வெளியே போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா சதா இந்த நோயை பத்தியாக இருந்துட்டு அது ஃபியர் ஆஃப் டிசாஸ்டர் வரைக்கும் போயிருது. அதுக்கு காரணமும் தெரியல, அதுக்கு என்ன காரணம் ரேஷனலா சிந்திக்க முடியல, டிசாஸ்டர்னால. அதனால ஃபியர் ஆஃப் சூப்பர்ஸ்டிஷியஸ் போயிருது. அதனால நைட்டு படுக்கும் போதெல்லாம் அந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அது ரெஸ்ட்லெஸ்னஸ். சரிதாங்களா? அக்ரோனைட் என்னது? நான் இறந்து போயிருவோம்னா ப்ரிடிக்ஸ் தி டைம் ஆஃப் டெத். நான் இறந்துடுவேன்னு நினைக்கிறாங்க, இந்த நேரத்தில் இருந்துருவேன், இத்தனை நாளில் இருந்துருவேன், இத்தனை மாசத்துல இருந்துருவேன், அடுத்த வருஷம் இறந்துருவேன், இல்லை பிரசவ காலத்தில் இருந்துருவேன், ஃபியர் ஆஃப் ஃபியர் டூரிங் டெலிவரி அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிதானா சார்? ஓகே, நல்லது. வெரி நைஸ் கம்பாரிசன்.